டென்த்து நியூ புக் தமிழ் காற்றேவா பாரதியார் எழுதினது. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு சொன்னவர் சொல்ல பாடாற்றப்படுறவர் யாருன்னா பாரதியார். எட்டயபுரம் ஏந்தலாக அறியப்படுவர் யாருன்னா பாரதியார். கேலி சித்திரம் அப்படிங்கிற கருத்துப்படம் உருவாக்கியவர் யாருன்னா பாரதியார். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் எதிர்த்து எழுதியவர் யாருன்னா பாரதியார். பாரதியாரோட காவியங்கள் என்னென்னா குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாரதியார் குழந்தைகளுக்கான நீதிகளை பாடல்களை தந்த நூல்கள் எதுன்னா பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சுடி. ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எது எது அப்படின்னா இந்தியா, சுதேசமித்ரன். சுதேசமித்ரனை வந்து உதவி ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு சொல்ல வருது பாரதியார். பாரதியாரோட காற்றேவா அப்படிங்கிற வசன கவிதையின் வரிகள் எதுனா காற்றேவா மகர்ந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா அப்படிங்கிறது. எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்ற நல்லொளி தருமாறு நன்றாக எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்ற நல்லொளி வீசுமா நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவிழ்த்து விடாதே. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. இதெல்லாம் காற்றேவாவோட வரிகள். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். இதுவும் பாரதியோட கவிதை வரிகள். சொல்லும் பொருளும் மயிலுறுத்து மயங்கச்சை, பிரணரசம் அப்படின்னா உயிர்வலி, லயத்துடன் அப்படின்னா சீராக. உரைநடையும் கவிதையும் இணைந்து கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு எழுதப்படுவது வசன கவிதை. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு எழுதப்படுவது வசன கவிதை. வசன கவிதையின் ஆங்கில பெயர் ப்ரோஸ் பயிற்சி, அதாவது ஃப்ரீவியஸ். வசன கவிதை வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தி வருகிறார்னா பாரதியார். புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாக இருந்தது வசன கவிதை. பாரதியார் வசன கவிதையை கையாள காரணம் உணர்ச்சி பொங்க கவிதை படிக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்ததுனால அவர் வந்து வசன கவிதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. திக்குகள் எட்டும் சிதறி பக்கம் மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது பாயுது, இதெல்லாம் பாரதியாரோட வரிகள். முல்லைப்பாட்டு, முல்லைப்பாட்டு எழுதினவர் யாருன்னா நப்பூதனார். இது வந்து முல்லைப்பாட்டு பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று. முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. பத்துப்பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளை உடையது எதுனா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டோட பாவகை வந்து ஆசிரியப்பா. முல்லைப்பாட்டை எழுதியவர் யாருன்னா காவிரி பம்பட்டத்து பொன்மணியனமானார், நப்பூதனார். முல்லைப்பாட்டோட வழிகள் நனந்தலை உலகம் மலையி நேமியோடு வளம்புரி பொறித்த மதாங்கு தடக்கை பெரும்பையில் பொழிந்த சிறுபுன்மாலை நாளி கொண்ட நருவி முல்லை அரும்பு அவில் அலறி தூயி கைதொழுது பெருமுது பெண்டிர் விருச்சி நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயிர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல். இதெல்லாம் முல்லைப்பாட்டு வரிகள். இதெல்லாம் சொல்லும் பொருளும் நனந்தலை உலகம் அகன்ற உலகம், கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல், நருவி மனமுடைய மலர்கள், கவல் தோல் நேமி வளம்புரி சங்கு, கோடு மலை தூவி விரிச்சி நல் சுவல் அப்படின்னா தோல். வளம்புரி சங்கு பொறித்த கையுடையவன் யாருன்னா திருமால். திருமால் குறுகிய வடிவம் கொண்டு வந்தபோது நீர்வார்த்து தந்தவன் யாருன்னா மாவழி மன்னன். பாடியுமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு வரி உணர்த்தும் அறிவியல் செய்தி என்னென்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாகிறதை பற்றி சொல்லுது. இன்னே வருகுவ தாயர் என்பது ஆய்மகள், அதாவது ஆய்மகள் இடைமகள் பசுவின் கன்றிடம் கூறியது. ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் அயலார் பேசும் சொல்லை கேட்டு அவர்கள் நன்றாக கூறினால் தம் செயல் நன்றாக முடியும் என நம்புவது வந்து விருச்சி கேட்டல். முல்லைத்துணிக்குரிய முதல் பொருள் எதுன்னா அதனுடைய நிலம், பெரும்பொழுது சிறுபொழுது. நிலம்னா காடும், இல்லை முல்லை நிலத்து முல்லைத்திணைக்குரிய நிலம் காடும், காடும் சார்ந்த இடமும். பெரும்பொழுதுனா கார்காலம் ஆவணி புரட்டாசி. சிறுபொழுதுனா மாலை. முல்லைத்திணைக்குரிய கருப்பொருள்கள் நீர் அப்படின்னா குறுஞ்சுனை நீர், காட்டாறு, மரம், கொன்றை காயா, குருந்தம். பூனா முல்லைப்பிடவம் தோன்றி பூ.
முளைத்திணைக்குரிய உரிப்பொருள்கள் எது எதுனா இருத்தலும் இருத்தல் நிறுத்தமும் அதாவது காத்திருத்தல். முளைத்திணைக்குரிய கருப்பொருள்கள் எது எதுனா நீர்னா குறிஞ்சினை நீர், காட்டாறு, மரம்னா கொன்றை காயா குருந்தம், பூனா முள்ளப்பூ, பிடவப்பூ, தோன்றிப்பூ. முளைத்திணைக்கு உரிய உரிப்பொருள் அப்படின்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தரும் காத்திருத்தல். தேங்க்யூ.